إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار வார்த்தைகளை சிறந்தது வல்லவன் ரஹ்மானின் வார்த்தை என்றும் நடைமுறைகளின் சிறந்தது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை என்றும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளுக்கு பின்னால் மார்க்கத்தில் புதிதாக புகுத்தப்பட்டவைகள் கர்மங்களிலே மிக மோசமானவைகள் பிதஹத்துகள் எல்லா பிதஹத்துகளும் வழிகேடுகள் எல்லா வழிகேடுகளும் மனிதனை அடகத்து கட்டுச் செல்லும் என்று சொன்னவனாக இச்சொற்பொழுவை ஆரம்பிச்சுகின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு உரை நிகழ்த்த ஆசைப்பட்டால் பெரும்பாலும் அல் குர்ஆனில் இருக்கின்ற மூன்று குர்ஆன் வசனங்களை ஓதி காட்டுவார்களாம். அந்த மூன்று குர்ஆன் வசனங்களையும் நானும் உங்களுக்கு ஓதி காட்டினேன். அந்த மூன்று குர்ஆன் வசனங்களையும் ஓதியதற்கு பின்னால் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அம்மா பஹத் என்று சொல்லிவிட்டு வார்த்தைகளை சிறந்தது உண்மையானது அல்லாஹ்வுடைய வார்த்தை, நடைமுறைகளில் மிகச்சிறந்தது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை, கர்மங்களில் மிக மிக கெட்டது அந்த மார்க்கத்தில் புதிதாக உண்டாக்கப்பட்டது என்று சொல்லிவிட்டு புதிதாக உண்டாக்கப்பட்ட அனைத்தும் பிதஅத்துகள், நூதனமானது நூதனமானவைகள் அனைத்தும் வழிகேடு, வழிகேடுகள் அனைத்தும் நரகத்துக்கு இட்டுச் செல்லும் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு உரையின் துவக்கத்திலும் எச்சரிக்கை செய்வார்களாம். இந்த செய்தியை முஸ்லிமிலே பார்க்க முடிகிறது, நசாயிலே பார்க்க முடிகின்றது. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உரை நிகழ்த்துவதற்கு முன்னால் ஏன் இந்த அடிப்படையை சொல்லுகின்றார்கள் என்று நாங்கள் கொஞ்சம் சிந்தனை செய்து பார்க்கிற பொழுது மிக முக்கியமான அடிப்படை விளங்குகிறது. என்னவென்றால், பேசுகின்ற ஒரு மனிதனுக்கு, அறிவுரை சொல்கின்ற ஒரு மனிதனுக்கு வர வேண்டிய ஒரு அடிப்படையையும், அந்த அறிவுரைகளை கேட்கின்ற மனிதர்கள் அந்த அறிவுரைகளை எப்படி கேட்க வேண்டும் என்ற ஒரு அடிப்படையையும் நபிகளால் சொல்லிக் கொடுக்க வருகிறார்கள். எப்படி ஒரு மனிதன் பேச வேண்டுமா, மக்களுக்கு அறிவுரை செய்ய வேண்டுமா, பயன் நிகழ்ச்சி செய்ய வேண்டுமா, அவன் செய்ய வேண்டியது எதிலிருந்து தெரியுமா, சிவந்த வார்த்தையாகிய அல்லாஹ்வுடைய வார்த்தைகளிலிருந்து ஆதாரம் காட்டி பேச வேண்டும், சிறந்த நடைமுறையாகிய நபிகளாருடைய வாழ்க்கை வழிமுறையிலிருந்து ஆதாரம் காட்டி பேச வேண்டும். இந்த அடிப்படையை நபிகளார் சொல்லிக் கொடுக்க வருகிறார்கள். இந்த இரண்டு அடிப்படைகளுக்கு அப்பால் சென்று சொந்த கருத்துக்களையும் பெரியார்களின் கூட்டுக்களையும் வெறுமனே கலைகளையும் கப்சாக்களையும் எடுத்து சொல்கிற நிலைமை வருமாக இருந்தால் அங்கேதான் வழிகேடு ஆரம்பிக்கிறது என்ற செய்தியை நபிகளார் சொல்லித்தர வருகிறார்கள். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போன்றுதான் பயன் நிகழ்ச்சிகளை கேட்பவர்கள், அறிவுரைகளை கேட்பவர்கள் வழிகட்டு போகாமல் இருக்க வேண்டுமா, அவர்களுக்கு வர வேண்டிய பண்பு தெரியுமா? இன்னைக்கு முஸ்லிம் சமூகத்தில ஒரு சிந்தனை இருக்கிறது, என்ன ஒருத்தர் தொப்பி போட்டு பெரிய தாடி வச்சு
ஜும்மா போட்டு ஒரு ஹசரத் வந்து எதை சொன்னாலும் என்ன ஆமா சாமி போட்டுக்கிற ஒரு நிலைமை இருக்கிறது. அன்பான் இஸ்லாமிய சகோதரர்கள், ஹசரத் சொல்லிட்டா எல்லாம் சரி, கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. எங்களோட அடிப்படையிலே போகிறார்கள் அல்லவா, அதுவும் வழிகேடு என்பதை நபிகளால் சொல்லித்தர வருகிறார்கள். ஒரு சமூகம் வழிகட்டு போகிறதன் ஆரம்ப கட்டம் அங்கேதான் இருக்கிறது. பயான் நிகழ்ச்சிகளை கேட்கிற சமூகம், அறிவுரைகளை கேட்கிற சமூகம் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? பேசுகிற மனிதனை பார்க்க கூடாது. பேசுகிற மனிதர் குர்ஆன் ஹதீஸுடைய ஆதாரத்தோடு பேசுகிறாரா? சிறந்த வார்த்தை அல்லாஹ்வுடைய வேதத்திலிருந்தும், சிறந்த நடைமுறை நபிகளாருடைய வாழ்க்கை வழிமுறையின் ஆதாரங்களோடும் எடுத்துச் சொல்கிறாரா? அதை நாங்கள் கேட்டு நடப்போம், அதை நாங்கள் எடுத்து வாழ்க்கையிலே அமல்படுத்துவோம். அதற்கு அப்பால் சென்று, குர்ஆன் ஹதீஸுக்கு அப்பால் சென்று ஒரு விடயத்தை பேசுவாராக இருந்தால் அங்கே வழிகள் இருக்கிறது என்பதை நபிகளார் எச்சரிக்கை செய்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டுதான் பயான் நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டும் என்ற ஒரு அடிப்படையும் என்ன செய்கிறார்கள் நபிகளார் உணர்த்த விரும்புகின்றார்கள். அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த அடிப்படையில் முஸ்லிம் சமூகமாகிய நாங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற அந்த கலிமாவை சொல்லி கொள்கை புராணம் செய்தவர்கள், இஸ்லாத்தை வாயினால் ஒழிந்து ஈமானை வெளிப்படுத்தியவர்கள் எந்த அடிப்படையிலே வாழ வேண்டும் என்றால் அவர்களுக்கு இரண்டு அடிப்படைகள் தான். ஒன்று, செய்கின்ற வணக்க வழிபாடுகளை படைத்தவன் அல்லாஹ்வுக்கு மாத்திரம் செய்ய வேண்டும். எப்படி செய்ய வேண்டும்? வணக்கங்களுக்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்ற அடிப்படையில் அல்லாஹ்வை மாத்திரம் வணங்க வேண்டும். வணங்குகிற பொழுது நானும் நீங்களும் நினைத்த மாதிரி வணங்கலாமா என்றால் நானும் நீங்களும் நினைத்த மாதிரி வணங்க முடியாது. அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, வணக்கங்கள் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. அந்த வணக்கத்தை எப்படி செய்ய வேண்டும் என்பதை காட்டித் தருவதற்காக வேண்டி முஹம்மது ரசூலுல்லாஹ், முஹம்மது என்பவர் அல்லாஹ்வுடைய தூதரை என்று ஏற்றிருக்கின்றோம். அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, முஹம்மது அவர்களை ஏன் நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதரை என்று ஏற்றுக்கொண்டோம்? இன்னைக்கு சாதாரணமாக அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்வுடைய தூதரை ஏற்றிருக்கிற முஸ்லிம்களிடத்தில் சென்று என்னப்பா முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ன இருக்குது, ஏன் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்கிறீர்கள் என்றால் எந்த முஸ்லிமுக்கும் அர்த்தம் தெரியாது. அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, வணக்கங்களுக்கு தகுதியானவன் அல்லாஹ் என்றால் அந்த அல்லாஹ்வை எப்படி வணங்க வேண்டும் என்பதை காட்டித் தருவதற்காகத்தான் அல்லாஹ்வுடைய தூதரை முஹம்மது நபி எங்களுக்கு அனுப்பி வைத்திருக்கின்றான். எனவே ஒரு முஸ்லிம் உண்மையான முஸ்லீமாக தன்னுடைய வாழ்க்கையிலே காட்ட வேண்டுமா? அதற்கு அவனுக்கு தேவைப்படுகிற பண்பு என தெரியுமா? அடிப்படை விடயம் என்ன தெரியுமா? ஒரு சுபஹானல்லாஹ் சொல்வதாக இருந்தாலும், ஒரு சுபஹானல்லாஹ் சொல்வதாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களா என்று பார்க்க வேண்டும். சொல்லி இருந்தால் எப்படி சொன்னார்கள் என்று பார்க்க வேண்டும். இலக்கங்களை செலவழித்து செய்யப்படுகின்ற இஸ்லாத்தின் ஐம்பெரும் கடமைகளுள் மிக முக்கியமான கடமையாக இருக்கின்ற அச்சு விளக்கமாக இருக்கட்டும், நபிகளார் எப்படி செய்தார்கள் என்பதை பார்த்துத்தான் செய்ய வேண்டும். அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, அதுதான் முஹம்மது என்பவர் அல்லாஹ்வுடைய தூதர் என்பதை நாங்கள் ஏற்றிருக்கிறோம் என்பதற்கு அடையாளமாக இருக்க போகிறது. முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லிவிட்டு எங்களுடைய ஹஸ்ரத் சொன்னதும் மார்க்கம்தான், எங்களுடைய மதுகபு சொல்வதும் மார்க்கம்தான், ஊர்வலமையும் மார்க்கம்தான், முஸ்லிம்கள் எல்லோரும் எதை நல்லது என்று நினைக்கிறார்களோ அதுவும் மார்க்கம்தான் என்றால் எதற்கு முஹம்மது நபி வர வேண்டும்? எதற்கு அந்த இறைத்தூதர் கடைசியாக அனுப்பப்பட வேண்டும்? சின்னதை செய்து பாருங்கள் சகோதரர்களே. எனவே நாங்கள் உண்மையான மூமின்களாக, நபிகளாரை நேசிக்கிற முஸ்லிம்களாக மாற வேண்டுமா? எங்களிடத்தில் வர வேண்டிய அடிப்படை எந்த ஒரு வணக்கத்தை செய்வதாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதர் செய்தார்களா, எப்படி செய்தார்கள் என்பதை பார்த்து செய்யக்கூடிய நிலைமை வர வேண்டும். அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, அதற்கு அப்பால் சென்று இதற்கு பின்னாலும் நாங்கள் போய்விடக் கூடாது. அல்லாஹ் அல் குர்ஆனில் எப்படி சொல்லி காட்டுகின்றான்? நீங்கள் சொல்லுங்கள், இங்குந்தும் துணைப்பூனல்லாக நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பவர்களாக இருந்தால், அல்லாஹ் சொல்கிற அடிப்படையை பாருங்கள். முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லிவிட்டு நாங்கள் நபிகளாரை நேசிக்கிறோம் அல்லவா, எங்களுடைய உயிரை விட நேசிக்கிறோம் அல்லவா, அதற்குரிய அடையாளம் என்ன? நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பவர்களாக இருந்தால் நபி முஹம்மது அவர்கள் சொல்லுகின்றார்கள், என்னை நீங்கள் பின்பற்றுங்கள். அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வை நேசிப்பதற்கு என்ன அடையாளம்? அல்லாஹ்வுடைய தூதரை நேசிப்பதற்கு என்ன அடையாளம்? நேசத்தை உள்ளத்தில் வைத்துக் கொண்டு, நேசத்தை வாயளவில் பேசிவிட்டு, நபிகளாருடைய வாழ்க்கை வழிமுறையில் இல்லாத விதத்துக்களையும் அனாச்சாரங்களையும் செய்வோமாக இருந்தால் இது நபிகளாரை நேசிப்பதற்கு அடையாளம் அல்ல, அல்லாஹ்வை நேசிப்பதற்கு அடையாளம் அல்ல. அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நேசிப்பவர்களாக இருந்தால் எங்களுடைய வாழ்க்கையில என்ன வெளிப்பட வேண்டும்? அல்லாஹ்வுடைய தூதரின் வாழ்க்கை வழிமுறை வெளிப்பட வேண்டும். அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, ஈமானுக்கு அடையாளத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். நாங்கள் எல்லோரும் அல்லாஹ்வை நம்பியவர்கள், மறுமையை ஏற்றவர்கள் அல்லவா, எங்களுக்கு அல்லாஹ் அடையாளம் சொல்கிறார்.
எல்லாம் பாருங்கள், உங்களுக்கு உங்களுக்கு என்றால் இந்த அல்குர்ஆன் யாருக்கெல்லாம் சென்றடையுமோ, இந்த அல்குர்ஆனை ஏற்று நடக்கிற கடமை எந்த மனிதர்களுக்கெல்லாம் இருக்கிறதோ அவர்கள் எல்லோரும் உங்களுக்கு என்ற வார்த்தையிலே அடங்குவார்கள். அவர்கள் காவிர்களாக இருக்கட்டும், யூதர்களாக இருக்கட்டும், முஸ்லிக்களாக இருக்கட்டும், நாஸ்திகர்களாக இருக்கட்டும், லக்கதுக்கான நக்கும் ஸ்ரீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹசனா, உங்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் அழகான உம்மாதிரி இருக்கிறது. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, முழு மனித சமூகத்துக்கும் அந்த முஹம்மது நபியிடத்தில் உம்மாதிரி இருக்கிறது. ஆனால் யாரால் உம்மாதிரி பெற முடியும் தெரியுமா? லிமன் கான எதிர்பார்த்து மறுமையை எதிர்பார்த்து வாழ்கின்றார்களோ அவர்களுக்கு தான் முன்மாதிரி பெற முடியும். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, முழு மனித சமூகத்துக்கும் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் முன்மாதிரி இருந்தாலும் யாரால் முன்மாதிரி பெற முடியும்? முகமது ரசூலுல்லாஹி வாயால சொல்லிட்டா முன்மாதிரி பெற முடியுமா? முடியாத சகோதரர்களே, அல்லாஹ்வை பற்றி ஆழமான நம்பிக்கை, மறுமையை பற்றி ஆழமான சிந்தனை இருக்கிற மனிதர்களுக்கு மாத்திரம்தான் அந்த நபி அவர்களிடத்தில் முன்மாதிரி பெற முடியும். இந்த உண்மையை அல்லாஹ் அல்குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இப்பொழுது நாங்கள் எங்களுடைய ஈமானை கொஞ்சம் உரசி பார்க்க வேண்டும், எங்களுடைய ஈமானின் அளவை கொஞ்சம் நாங்கள் பார்க்க வேண்டும். நான் அல்லாஹ்வை எப்படி நேசிக்கின்றேன், மறுமையை எப்படி நம்புகின்றேன், அதற்குரிய வெளிப்பாடு என்ன தெரியுமா? நபிகளாருடைய வாழ்க்கை வழிமுறை எங்களுடைய வாழ்க்கை வழிமுறையாக இருக்க வேண்டும். கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள் சகோதரர்களே. குடும்பத்தில் ஒரு ஜனாசா விடுகிறது, குடும்பத்தில் ஒரு ஜனாசா விடுகிறது, ஊரில் ஒரு ஜனாசா விடுகிறது. நபிகளான காலத்துல ஜனாசா விடலையா? நபிகளான காலத்துல மௌத்துன்றதே நடக்கலையா? நபிகளான காலத்துல ஜனாசாக்கள் விழுந்ததுதானே? நபிகளால் அடக்கம் செய்தார்கள் தானே? ஜனாசாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சொல்லி தந்தார்கள் தானே? அது போன்று செய்ய வேண்டும். சிந்தனை செய்து பாருங்கள், அப்படி செய்கிறோமா நாங்கள்? அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, திருமணங்கள் நடக்கின்றன. நபிகளாருடைய காலத்தில் திருமணங்கள் நடக்கவில்லையா? நபிகளாலே ஒன்றை விட பல திருமணங்களை முடித்தார்கள். மறுமையை நம்புகிற மனிதன், அல்லாஹ்வை ஏற்றிருக்கிற மனிதன், நபிகளாரை நேசிக்கிற மனிதன் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? திருமணம் முடிக்க வேண்டுமா? திருமணத்தை நடத்த வேண்டுமா? அந்த நபிகளார் எப்படி செய்தார்கள், நபிகளார் எதை சொல்லிக் கொடுத்தார்கள், நபிகளார் எதை அங்கீகரித்தார்கள் என்பதை பார்த்துதான் நான் செய்வேன் என்ற நிலை வர வேண்டும். அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். மனிதனுடைய வாழ்க்கையிலே சந்திக்கின்ற உச்சகட்ட சந்தோஷமான நிகழ்வு திருமணம். மனிதனுடைய வாழ்க்கையிலே சந்திக்கின்ற உச்சகட்ட கவலையை தருகின்ற நிகழ்வு மரணம் என்பது. இந்த இரண்டையும் வைத்து மாத்திரம் சிந்தனை செய்து பாருங்கள், நாங்கள் நபிகளாரை நேசிக்கிறோமா இல்லையா என்பது எங்களுக்கு தெளிவாக விளங்கும் சகோதரர்களே. அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, எங்களில் நிறைய பேருடைய நிலைமை என்ன தெரியுமா? சமூகத்துக்காக வேண்டி குர்ஆன் ஹதீஸுக்கு முரணாக நடக்கின்ற நிலையை பார்க்கலாம். ஊர் வளமைக்காக வேண்டி குர்ஆன் ஹதீஸுக்கு முரணாக நடக்கின்ற நிலையை பார்க்கலாம். பெற்றோரின் நேசத்துக்காக வேண்டி, பிள்ளை குட்டிகளின் விருப்பத்துக்காக வேண்டி, மனைவிமார்களுடைய இலக்கத்துக்காக வேண்டி, இன்னொரு புறக்காரணிகளுக்காக வேண்டி அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் மாறி செய்கின்ற நிலைகளை பார்க்கலாம். நபிகளார் என்ன சொன்னார்கள் தெரியுமா? நபிகளார் என்ன சொன்னார்கள் தெரியுமா? சராதுன் சராதுன், மூன்று விடயங்கள் இருக்கின்றன. மன்கும் நபி வஜதபின் அலாவத்தல் ஈமான், அந்த மூன்று விடயங்களும் யாரிடத்தில் இருக்கின்றனவோ அவன் ஈமானின் இன்பத்தை கண்டவன் என்று சொன்னார்கள். ஈமானின் ருசியை சுவைத்தவன் என்று சொன்னார்கள். அந்த மூன்று அடையாளங்கள் ஒன்று தெரியுமா? ஐயக்கூன் அல்லாஹு ரசூலுஹு அவ்வைலையும் ஈமா சிவாகுமா, அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் மற்றெல்லாம் வசுக்களை விட அவனுக்கு நேசத்துக்குரியதாக இருக்க வேண்டும். அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, எப்படி நபிகளாய் சொல்கிறார்கள், ஈமானின் இன்பத்தை கண்ட மனிதனுக்கு மூன்று அடையாளங்கள் இருக்கின்றன. அதில் ஒன்று என்ன தெரியுமா? அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் மற்றெல்லாம் வசுக்களை விட நேசத்துக்குரியதாக இருக்க வேண்டும். ஒரு முஸ்லிமிடத்தில் சென்று நீ இப்படி அல்லாஹ்வை நேசிக்கிறாயா, நீ இப்படி அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கிறாயா என்றால் எல்லோரும் சொல்வார்கள் நேசிக்கிறோம் என்பார்கள். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த நேசத்தின் வெளிப்பாடு எங்கே வரப்போகிறது? இந்த நேசத்தின் வெளிப்பாடு எங்கே வரப்போகிறது? வீட்டிலே திருமணத்தை நடத்த போகிறோம், எப்படி திருமணம் நடத்துவது? மசூரா நடக்கிறது, பெற்றோர்கள் சொல்கிறார்கள் மகனே நீ சீதனம் எடுத்துத்தான் திருமணம் முடிக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். மகனே பெண் வீட்டாரிடத்தில் 50-60 சவன் சாப்பாடு கேட்டுத்தான் நீ திருமணம் நடத்த வேண்டும் என்று சொல்கிறார்கள். மகனே இன்ன சடங்குகளையும் சம்பிரதாயங்களையும் செய்துதான் நீ திருமணம் முடிக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார்கள். மகன் என்ன யோசிக்கிறான், ஆண் மகன் என்ன யோசிக்கிறான், அதை உமா அப்பா சொல்றது சரிதானே, அவர்களது பேச்சையும் கேட்க வேண்டும் தானே, அவர்களை நேசிக்கிறதும் கடமை தானே
என்ன செய்கிறான், உம்மா பாப்பாவுடைய பேச்சை ஏற்று அந்த அனாச்சாரங்களையும் விக்கிரத்துகளையும் செய்து விடுகிறான். அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் பெற்றோர்களை விட நேசிக்கிற மனிதராக இருந்தால் எப்படி அவன் முடிவெடுக்க வேண்டும் தெரியுமா? உம்மா பாப்பா நீங்க சொல்றது சரிதான், உங்களோட பேச்சை கேட்கறது கடமைதான், உங்களை நேசிக்கிறது கடமைதான், ஆனால் உங்களை விட பன்மடங்கு நான் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நேசிக்கிறேன். அவர்களுடைய திருமணத்திலே சீதன கலாச்சாரம் கிடையாது, அவர்களுடைய திருமணத்திலே பெண் வீட்டு சாப்பாடு கிடையாது, அவர்களுடைய திருமணத்திலே இன்னும் சடங்கு சம்பிரதாயங்கள் மாத்தியா மஜரிசுகள் துவாக்கும் துவாவதி முடிக்கிற வைபவங்கள் நபிகளாருடைய திருமணத்திலே முடியவில்லை. எனவே உமா பாப்பாவே உங்களை நான் நேசிக்கிறேன் தான், ஆனால் உங்களை விட பன்மடங்கு நான் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கிறேன். எனவே அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறையின் அடிப்படை என்னுடைய திருமணத்தை நடத்துவேன் என்று இதுதான் ஈமானிய போராட்டம் நடத்துகிற இடம். உம்மா பாப்பாவை விட பெற்றோர்களை விட அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிப்பதற்குரிய அடையாளம். அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, ஒவ்வொருவரும் உள்ளத்தில் கை வைத்து கேட்டு பாருங்கள், அந்த அடிப்படையில் நாங்கள் நேசிக்கிறோமா? ஊரில் ஒரு ஜனாசா விழுந்து விட்டது, குடும்பத்தில் ஒரு ஜனாசா விழுந்து விட்டது, ஜனாசாவை எப்படி அடக்கம் செய்வது என்ற கருத்து குடும்பத்துக்குள் வருகிறது. என்ன சமூகம் சொல்கிறது, பள்ளி நிர்வாகம் சொல்கிறது, நீங்கள் ஜனாசாவை அடக்கம் செய்ய வேண்டுமா? பள்ளி நிர்வாகத்துக்கு ஒரு சட்டம் இருக்கிறது என்று சொல்கிறது, சமூகம் சொல்கிறது, ஊருக்கு ஒரு வறுமை இருக்கிறது என்று சொல்கிறது, பெற்றோர்களும் குடும்பத்தவர்களும் சொல்கிறார்கள், மகனே பிள்ளைகளே சமூகம் சொல்வது சரிதானே, அவர்களோடு ஒத்துப்போக வேண்டும் தானே, அதுபோன்று செய்து விடுவோம் என்று சொல்கிறது. அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த மூமின் என்று சொல்லுகின்ற மனிதன், இந்த முஸ்லிம் என்று சொல்கிற மனிதன் என்ன முடிவெடுக்கிறான்? உம்மா அப்பா சொல்றது சரிதானே, பள்ளி நிர்வாகத்துக்கு கட்டுப்பட வேண்டும் தானே, ஊர் சமூகத்தின் வறுமையை கொண்டாட வேண்டும் தானே என்று நினைத்துக் கொண்டு என்ன முடிவெடுக்கிறான்? சரி அப்படியே நாங்கள் செய்வோம் என்று முடிவெடுக்கிறான். அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, இது ஈமானிய போராட்டத்தில் தோல்வி அடைகிற நிலை. உண்மையான மூமின் என்றால், உண்மையான முஸ்லிம் என்றால் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? பள்ளி நிர்வாகங்களே, சமூக மக்களே, குடும்ப உறவுகளே, உங்களை விட நான் பன்மடங்கு அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கிறேன். நபிகளாருடைய ஜனாசா கடமைகள் கூட்டு துவாக்கள் கிடையாது, சலவாத்து மஜ்லிஸ்கள் கிடையாது, சண்முகை தூக்குகிற போன்ற அலரா மஜ்லிஸ்கள் கிடையாது, சத்தம் போட்டு நிக்க சொல்லுகின்ற வளமை கிடையாது, அடக்கம் செய்த பிறகு கூட்டு துவா கிடையாது, சுத்தி முன்ன கொண்டு யாசி ஓடுகின்ற வைபவம் கிடையாது. எனவே நபிகளாரை நேசிக்கிற மனிதன் நான் இது போன்ற காரியங்களை செய்ய மாட்டேன் என்று முடிவெடுத்தால் அவர் ஈமானிய போராட்டத்தில் வெற்றி கண்ட மனிதனாக கருதப்படுவான். அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். இப்படி ஈமானிய போராட்டங்கள் நடக்கின்ற கட்டத்தில் நாங்கள் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிப்பவர்கள் என்பதை எத்தனை பேர் நாங்கள் அடையாளப்படுத்தி காட்டுகின்றோம்? உள்ளத்தில் கை வைத்து கேட்டு பாருங்கள் சகோதரர்களே. எனவே நபிகளாரை நேசிப்பது என்பது அவர்களை பின்பற்றுவதில் தான் தங்கியிருக்கிறது. என்னுடைய ஈமானின் வெளிப்பாடு என்பது நபிகளாரை பின்பற்றுவதிலே தான் தங்கியிருக்கிறது என்பதை உள்ளத்தில் ஆழமாக நிறுத்திக் கொண்டு இரண்டாவது அடிப்படைக்கு வாருங்கள். இன்றைக்கு நிறைய முஸ்லிம்கள் என்ன கேட்கிறார்கள் தெரியுமா? நல்லதை தானே அப்பா செய்யும், நான் செய்வது தவறா, சாப்பாடு கொடுக்கிறது தவறா, நல்லதைத்தானே செய்யும் என்று சொல்லிக் கொண்டு நபிகளால் செய்யாத காரியங்களை எல்லாம் செய்யக்கூடிய நிலையை பார்க்கின்றோம். அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, உள்ளத்திலே உங்களை ஆழமாக பதிவு செய்து கொள்ளுங்கள். நல்லதைத்தானே செய்கிறோம், என்ன தவறா என்ற கேள்வி வருமாக இருந்தால் அங்கே தான் சைத்தான் எங்களை வலிகெடுக்கின்ற வலையை போடுகிறான் என்பதை உள்ளத்திலே ஆழமாக நிறுத்திக் கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா? நல்லது என்றால் எது, நல்லது என்றால் எது? நானும் நீங்கள் தீர்மானித்தது நல்லதாகுமா? குடும்ப உறவுகள் தீர்மானித்தது நல்லமாகுமா? மதுரபுகள் தீர்மானித்தது நல்லதாகுமா? தரிகாக்கள் தீர்மானித்தது நல்லதாகுமா? பள்ளி நிர்வாகங்கள் தீர்மானித்தது நல்லதாகுமா? இல்லை, நான் சொல்லவில்லை, அல்லாஹ்வுடைய தூதர் ஒவ்வொரு உரையின் துவக்கத்திலும் சொல்கிறார்கள், நடைமுறைகளில் சிறந்தது நபிகளாருடைய வாழ்க்கை வழிமுறை என்றால் அதற்கப்பால் சிறந்ததும் இருக்க முடியாது சகோதரர்களே, அதற்கப்பால் சிறந்ததும் இருக்க முடியாது. எனவே சைத்தான் என்னையும் உங்களை வடிகெடுப்பதற்கு போடுகின்ற அடிப்படை வலை என்ன தெரியுமா? நல்லதுதானே அப்பா செய்வோம், என்ன தவறா? அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, நபிகளாருடைய காலத்திலே நடந்த ஒரு சில நிகழ்வுகளை பாருங்கள். நல்லதையெல்லாம் நபிகளார் எப்படி கெட்டது என்று சொன்னார்கள் என்று பாருங்கள். ஒரு சில உதாரணங்களை சொல்லுகின்றேன். அல்லாஹ் அல்குர்ஆனிலே சொல்லிவிட்டான், அக்மல்து லகும் தீனக்கும். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 23 பரதகலம் பிரச்சாரத்தின் முடிவின் பொழுது நபிகளாரை ஹஜ்ஜுக்கு அழைத்து, ஹஜ்ஜ சொல்வதா பிரியாவுடைய ஹஜ் என்று சொல்லுகின்றோம், அந்த அரபாவுடைய மைதானத்திலே நபிகளாரை நிறுத்தி ஒரு உரை நிகழ்த்த சொல்கிறான் அல்லவா, அந்த நேரத்தின் போது இறங்கிய வசனம் தான் இன்றைய தின
காரணம் உங்களுக்கு மார்க்கம் பரிபூரணப்படுத்தப்பட்டு விட்டது. பரிபூரணம் என்ன சகோதரர்களே, பரிபூரணம் என்ன? கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். ஒரு வீட்டை கட்டுகின்றோம், அந்த வீட்டை பரிபூரணமாக கட்டி முடித்தால் அதுக்கு மேல ஏதாவது ஒன்று கூட்டணுமா அல்லது இருக்கிற ஒன்று குறைக்கணுமா? எதுவுமே தேவை கிடையாது. பரிபூரணம் என்றால் பரிபூரணம் தான். ஒரு தண்ணி குடம் இருக்குது, அந்த தண்ணி குடத்தில் தண்ணியை நிறைக்கிறோம், நிறைஞ்சிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? குடம் பரிபூர்ணமாகிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? அதுக்கு மேல தண்ணி ஊற்றாது அர்த்தம். அதுக்கு மேல தண்ணியை ஊற்றினா என்ன நடக்கும்? அதுக்கு மேல தண்ணியை ஊற்றினா என்ன நடக்கும்? நாங்க குடத்தூருக்கு சேர்ந்த தண்ணி வெளியே போகும். அப்படித்தானே அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, உதாரணத்தை சொல்லுகின்றேன். அல்லாஹ் சொல்லுகின்றான், நாங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு மார்க்கத்தை பரிபூரணப்படுத்தி விட்டோம். நபிகளாருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சில நிகழ்வுகளை பாருங்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் பள்ளியில இருக்கிறார்கள். ஒரு நபித்தோழர் வருகிறார், முஸ்லிம்கள் அல்ல காபிர்கள் அல்ல, ஒரு நபித்தோழர் வருகிறார். நபிகளாருக்கு சலாம் சொல்லுங்க. அவர் போய் என்ன செய்கிறார்? தொழுகையை நடத்துகின்றார். தொழுகை சொல்கிறார், தொழுது விட்டு வந்து நபிகளாருக்கு சலாம் சொல்கிறார். வாலைக்கும் சலாம், நீ தொழவில்லை திரும்பவும் தொழில் என்று சொல்கிறார்கள். திருப்பியும் தொழில் விட்டு வந்து சலாம் சொல்கிறார், நீ தொழவில்லை திருப்பியும் தொழில் என்று சொல்கிறார்கள். மூன்றாவது தடவை வந்து சலாம் சொல்கிறார், நீ தொழவில்லை திருப்பியும் தொழில் என்கிறார்கள். நான்காவது தடவை வந்து சலாம் சொன்னபோது நபிகளார் சொல்கிறார்கள், நீ தொழவில்லை திருப்பி தொழில் என்று சொல்கிறார்கள். அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்ணால் தொழுகிறார்கள். அந்த மனிதரை பார்த்து நபிகளார் தொழவில்லை என்று சொல்கிறார்கள். என்ன காரணம் சகோதரர்களே? அந்த நபி தோழரே சொல்கின்றார், அல்லாஹ்வுடைய தூதரே எனக்கு இப்படித்தான் தொழ தெரியும், நீங்கள் சொல்லித்தாருங்கள் நான் தொழுகிறேன் என்று சொன்னார்கள். நபிகளார் தொழுகிற முறையை படித்துக் கொடுத்தார்கள். அதற்கு பிறகு சொல்கிறார்கள், சலாம் சொன்ன பிறகு நபிகளார் பதில் சொன்னார்கள். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். அந்த நபி தோழர் நினைத்த மாதிரி தொழுதால் அது தொழுகையாகுமா? நான் நீங்கள் நினைத்த மாதிரி தொழுதால் அது தொழுகையாகுமா? தொழுகையாகும் என்றால் என்ன செய்திருக்க வேண்டும்? நபிகளால் அங்கீகரித்திருக்க வேண்டும். நபிகளால் அங்கீகரிக்கவில்லை. ஒரு சாவி ஒரு நபித்தோழர் தொழுவதாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி தொழுதார்களோ, எப்படி தொழுது காட்டினார்களோ, தொழுகைக்குரியதை அங்கீகரித்தார்களோ அதுபோன்று தொழ வேண்டும். அப்பொழுதுதான் தொழுகை செல்லுபடியாகும். பின்பான் இஸ்லாமிய சகோதரர்களே பாருங்கள், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா வெற்றிக்காக வேண்டி மதீனாவிலிருந்து மக்காவை நோக்கி போகிறார்கள். போகக்கூடிய நேரத்திலே நோன்பு பிடித்த நிலையிலே தான் போகிறார்கள். எல்லோருக்கும் இந்த ஹதீஸ் தெரிந்திருக்கும். நோன்பு பிடித்த நிலையில் தான் போகிறார்கள். போகக்கூடிய நேரத்திலே குராவுல் ஹமீம் என்ற இடத்திலே அசர தொழுகைக்கு பின்னால் உள்ள நேரத்திலே, அசர தொழுகைக்கு மகரிபுக்கு எவ்வளவு நேரம் கூட்டி கழிச்சு பார்த்தா ரெண்டு அவரு மூணு அவர் வச்சுக்கோங்களை. சாதாரணமா சுபகல இருந்து அசர் வரைக்கும் இருந்த ஒரு மனிதருக்கு இந்த கொஞ்ச நேரம் இருக்க முடியாதா? இருக்க முடியும். நபிகளார் என்ன செய்யறாங்க தெரியுமா? கொஞ்சம் தண்ணியை கொண்டு வாங்கப்பா அப்படின்னு சொல்லி அந்த தண்ணியை எல்லாருக்கும் காட்டி போட என்ன செய்யறாங்க? அவர்கள் குடித்து நோன்பை முடிக்கிறார்கள். அசருக்கு பின்னால் உள்ள நேரத்தில் அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, முஸ்லிம்ல ஹதீஸ் பதிவு செய்யப்படுது. ஒரு சிலர் என்ன செய்யல, ஒரு சிலர் என்ன செய்யல, நோம்ப விடல, அவங்க நோம்போடு இருக்கிறாங்க. அவர்கள் படுற கஷ்டத்தை பார்த்து போட்டு நபிகளாட்ட வந்து சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே அவங்க நோம்பு புரிஞ்சு கஷ்டப்படுறாங்க. நபிகளார் என்ன சொன்னாங்க தெரியுமா? நானும் நீங்கள் என்ன சொல்லுவோம்? உசுறு போனாலும் பரவாயில்லப்பா, நோன்பு விட மாட்டேன். அப்படித்தானே நானும் நீங்கள் சொல்லுவோம். அதுதான் எனக்கும் உங்களுக்கும் நல்லது என்று பட்டது. நபிகளார் என்ன சொன்னார்கள் தெரியுமா? முஸ்லிமிலே வருகின்ற வார்த்தை உலாய்கல் ருசாத்து, உலாய்கல் ருசாத்து, உலாய்கல் ருசாத்து என்று சொன்னார்கள். அவர்கள் தான் பாவிகள், அவர்கள் தான் மாறி செய்தவர்கள், அவர்கள் தான் நபிவழிக்கு முரணாக நடந்தவர்கள் என்று என்ன செய்கிறார்கள்? நபிகளார் எச்சரிக்கை செய்கிறார்கள். யாரை பார்த்து சகோதரர்களை? யாரை பார்த்து? நோன்பு பிடித்திருக்கிற சமூகத்தை பார்த்து நபிகளால் பாவம் செய்பவர்கள் என்று சொன்னார்கள் என்றால் என்ன அர்த்தம்? பயணத்திலே கஷ்டமாக இருக்கிறதா நோன்பை விடுவதுதான் நபிவழி. இல்ல செத்தாலும் பரவாயில்ல நான் நோன்பு பிடிக்கின்ற நபிவழி கிடையாது. அதுக்கு தான் நபிகளால் நினைச்சாங்க, நான் நோம்ப தொடர்ந்து காட்டுறேன். நபிகளார் எப்படிப்பட்டவங்க? நபிகளாரே சொல்லுவாங்க, விசால் செய்யாதீங்கப்பா. விசால் என்ன? ஒரு நாளைக்கு செய்யற தகவல் சாப்பாட்டோட ரெண்டு நோம்பு பிடிக்கிறது. அது நபிகளாருக்கு மட்டும் உள்ளது. அவ்வளவு சக்தி பெற்ற நபிகளார் என்ன செய்யறாங்க? எல்லாரும் பார்க்க தண்ணியை குடிச்சு நோம்பு பிடிக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? கஷ்டத்தோட நீங்க நோம்பு பிடிக்க தேவையில்லை, பயணத்துல நோம்பு விடுங்க. அதுதானே அர்த்தம்? அந்த நபி வழியை மீறி என்ன செய்யறாங்க? கஷ்டப்பட்டாலும் நாங்க நோம்பு பிடிப்போம் குடிச்சா நபிகளார் என்ன சொல்றாங்க? அவர்கள் தான் பாதிகள் சொல்றாங்க. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இன்னொரு முகாரமான அதிக பாருங்க. நபிகளாருடைய வீட்டுக்கு மூணு நபி தோழர்கள் வருகிறார்கள். நன்றாக
உள்ளத்தை பதிவு செய்து கொள்ளுங்கள். நல்லது என்றால் அதை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் தீர்மானிக்க வேண்டும். நானும் நீங்களும் நினைத்தது நல்லதாகாது. நபிகளாருடைய வீட்டுக்கு வருகிறார்கள், ஒருவர் நபிகளாருடைய வணக்க வழிபாடுகளை கேட்டுவிட்டு நபிகளாரே இப்படி செய்யறாங்கன்னு நாங்க எங்கப்பா அப்படின்னு பேசிக்கொண்டு நினைச்சாங்க. இன்னைக்கு நாங்க அப்படிதானே செய்யறது, எப்படி அப்பா சோர்த்தம் உள்ளதெல்லாம் செய், கண்டதெல்லாம் செய், கேட்டதெல்லாம் செய், அப்படிதான் செய்யறது. ஒவ்வொருத்தரும் ஆசைப்படுறது சுவர்க்கத்துக்கு போறதுக்கிறோம். அந்த நபி தோழர்கள் சொல்றாங்க, நபிகளாலே அதை செய்யறாங்கன்னா நாங்க எங்க? ஒருத்தர் முடிவெடுக்கிறாரு, நான் பகல் முழுக்க நோம்பெடுப்பேன், நோம்பு இல்லாம ஒரு பகலை கடிக்க மாட்டேன்னு முடிவெடுக்கிறார். நோம்பு பிடிக்கிறது நல்ல காரியமா இல்லையா? நோம்பு பிடிக்கிறது வணக்கமா இல்லையா? சிந்தனை செய்து பாருங்கள். இரண்டாவது மனிதர் சொல்கிறார், இரவையில நான் தூங்க மாட்டேன், இரவு முழுக்க நின்று வணங்குவேன் என்று சொல்கிறார். இரவையில நின்று வணங்குறது வணக்கமா இல்லையா? சிந்தனை செய்து பாருங்கள். மூன்றாவது மனிதர் சொல்கிறார், நான் திருமணமே முடிக்க மாட்டேன். திருமணம் முடிச்சாலும் பொஞ்சாதி போடுவதற்கு கஷ்டப்படணும், அதனால வணக்கம் செய்வது பாடா போகும், அதனால நான் திருமணம் முடிக்காம அல்லாஹ்வுக்காக வாழப்போகிறேன் என்று சொல்கிறார். அவர் நடத்தப்பட நல்லதா இல்லையா? இன்றைக்கு நான் உங்களுக்கு மேல வந்து சொல்றேன், திருமணம் முடிச்சா கஷ்டமாப்பா. நான் திருமணம் முடிக்காம காலம் முழுக்கேன்னா இந்த ஆயுளையே அல்லாஹ்வுக்காக கொடுக்கற சமாச்சாரம் இருக்குது. ஆயுளையே அல்லாஹ்வுக்காக கொடுக்கறது, குடும்பம் கோத்திரம் புள்ள குட்டி ஒன்றும் தேவையில்ல. அப்படி கொடுத்தா நீங்க அவரை போல ஒருத்தியாக இருக்கிறாரா? அப்படிதான் நீங்களும் சொல்லுவீங்க. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, நபிகளாருக்கு முன்னால் உலகத்திலே செய்யப்படுகின்ற சிறந்த மக்களை சொல்லுகின்றார்கள். நபிகளார் என்ன சொன்னாங்க தெரியுமா? கேட்டு போட்டு சொன்னாங்க, உங்களை விட அல்லாஹ்வை அஞ்சி நடப்பவன் நான், உங்களை விட அல்லாஹ்வை அஞ்சி நடப்பவன் நான். நான் நோன்பு பிடிக்கவும் செய்கிறேன், பிடிக்காமலும் இருக்கின்றேன். நான் இரவையில் நின்று வணங்கவும் செய்கிறேன், தூங்கவும் செய்கின்றேன். நானும் திருமணம் முடித்து வாழ்த்து தருகின்றேன் என்று சொல்லிவிட்டு நபிகளார் சொன்னார்கள், ஃபமன் ரஹிபான் சுன்னத்தி, யார் என்னுடைய வழிமுறையை என்னுடைய சுன்னாவை புறக்கணிக்கிறாரோ அவர் என்னை சார்ந்தவர் அல்ல என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இதை நல்லது என்று தீர்மானிக்கிறது. இன்னைக்கு முஸ்லிம்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய பாடம் என்ன தெரியுமா? நல்லது என்றால் எது? அதனால்தான் நபிகளார் ஒவ்வொரு உரையின் ஆரம்பத்திலையும் இந்த அடிப்படையை சொல்லிக் கொடுத்தாங்க. வார்த்தைகளை சிறந்த அல்லாஹ்வுதான், நடைமுறையில சிறந்ததுனா நபிகளாரதான். அதை மீறி ஒன்று இருக்க முடியாது. அதனாலதான் நபிகளால் நோம்பு பிடிக்க போறோம் என்று சொன்னவங்களையும், இரவு முழுக்க நின்று வணங்க போறோம் என்று சொன்னவையும், காலம் முழுக்க அல்லாஹ்வுக்காக நான் அர்ப்பணிக்க போகிறேன் என்று சொன்னவர்களையும் இது நபி வழி கிடையாது. இப்படி நீங்கள் செய்தால் நீங்கள் நபி வழியில் இருக்க மாட்டீர்கள் என்று நபிகளால் எச்சரிக்கை செய்கிறார்கள். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படி நபிகளாருடைய வாழ்க்கையை படித்து பார்த்தால் நிறைய உதாரணங்களை பார்க்கலாம். என்ன வணக்கங்கள் தான், ஆனால் நபி வழிக்கு முரணாக செய்தது. நபிகளால் தடுத்து நிறுத்தினார்கள், நபிகளால் கண்டித்தார்கள். காரணம் என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் எதை சொல்லி தந்தார்களோ, எதை வாழ்க்கையிலே அமல்படுத்தினார்களோ, எதை அங்கீகரித்தார்களோ, அதுதான் மார்க்கமாக இருக்க போகிறது. அதற்கு அப்பால் சென்று இந்த உலகத்துல எல்லா முஸ்லிம்களும் சேர்ந்து ஒரு வணக்கத்தை உருவாக்கினாலும் அது வணக்கமாக இருக்காது. நபிகளால் என்ன சொன்னாங்க தெரியுமா? மன் அமில அமலன், இந்த ஹதீஸுக்கு பெரிய விளக்கம் எல்லாம் சொல்ல தேவையில்லை, விளங்குதா உங்களுக்கு? இந்த ஹதீஸ் அர்த்தம் விளங்கும். மன் அமில அமலன், ஒருவன் ஒரு அமலை செய்கிறான். அமல் மன் அமில அமலன், ஒருவன் ஒரு அமலை செய்கிறான். அமருவான், அவன் செய்கிற அந்த அமலுக்கு எங்களுடைய ஓடர் இல்லை, அவன் செய்கிற அந்த அமலுக்கு எங்களுடைய வழிகாட்டுதல் இல்லை. என்ன தெரியுமா முடிவு? ஏற்கனவே தானே நல்லதை தானே செய்வோம், நல்லதை தானே செய்வோம். என்ன தவறா? தவறுதான். நீங்கள் செய்வது அமலாக இருந்தாலும் நல்ல காரியமாக இருந்தாலும் நபி வழியில சான்று இல்லையா, குருவான ஆதாரம் இல்லையா, பொவ்வரத்துன் அது தூக்கி வீசப்படும் என்று நபிகளால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த மார்க்கத்திலே யாரோ ஒரு புதிதாக ஒன்றை உருவாக்குகின்றாரோ, இந்த மார்க்கத்திலே இல்லாத ஒன்றை, குருவான் ஹதீசுடைய ஆதாரத்தோடு வராத ஒன்றை புதிதாக உருவாக்குகிறாரோ, பொவ்வரத்துன் தூக்கி வீசப்படும் என்றார்கள். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் உண்மையிலே நபிகளால் நேசிக்கிறவங்க தான். இந்த அடிப்படைகள் உள்ளத்தில் ஆழமாக பதியப்பட்டிருக்கிறன. ஒரு முஸ்லிம் இடத்திலே போய் சிறுக்குகளையும் விபத்துகளையும் அடிக்கடிக்காக செய்கிற ஒரு முஸ்லிமை சொல்லுகின்றேன், அவரிடத்திலே சென்று நபிகளால் சுபாவுக்கு முன்னால ரெண்டு ரக்காத்து சொல்ல சொன்னாங்க, லுஹருக்கு முன்னால நாலு ரக்காத்து சொல்ல சொன்னாங்க, நேரம் இருக்குதானே அப்பா, சுபாவுக்கு முன்னால நாலு ரக்கா சொல்லுவாங்கன்னா சொல்லுவானா? ஒரு முஸ்லிம் போய் கேளுங்க, விஜயத்தெல்லாம் செய்யற ஒரு முஸ்லீம் கிட்ட போய் சுபருக்கு முன்னால் நாலு ரக்கா சொல்லலாமான்னு கேட்டாங்க, சுபருக்கு முன்னால் நாலு ரக்கா சுண்ணத்து சொல்லலாமான்னு கேட்டா முடியாது, ரெண்டு தான் தொடர்ந்து குடிச்சா அப்படின்னு நினைப்பான். என்ன தெரியுமா காரணம்? அவருக்கு விளங்குது, லுகருக்கு முன்னால நாலு சொல்ற நபிகளா இருக்கு, ஏன் சுபருக்கு முன்னால நாலு சொல்ல முடியல? லுகருக்கு பின்னால ரெண்டோ நாலோ சொல்ற நபிகள்
தகராறுக்கு என் சுபாவுக்கு பின்னால சொன்னது தொட முடியல விளங்குது. நபிகரால் சொல்ல முடியுமா இருந்தாலும் இப்படித்தான் காட்டி தந்தாங்க. அந்த இடத்துல நிக்கொண்டு விளங்குதா இல்லையா? ரமலானுடைய மாசத்துல நபிகரால் நோம்பு பிடிச்சாங்க. ஏன் நாங்க சஹபான் மாசத்துல 30 நாள் நோம்பு பிடிக்க கூடாது? ஒரு முஸ்லீம் போய் கேளுங்களேன், ஏன் நாங்க முஹர்ரம் மாசத்துல 30 நாள் நோம்பு பிடிக்க கூடாது? ஏன் நாங்க ரஜம் மாசத்துல 30 நாள் நோம்பு பிடிக்க கூடாது? இல்லாத நபி வழியில் இல்லை எந்த முஸ்லீமும் சொல்வாரு. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படி நாங்கள் ஏற்றுக்கொண்டிருந்தாலும் நான் சொன்னேன் அல்லவா, சைத்தான்யங்களை வழிகெடுப்பதற்காக போட்ட வலை அறியுமா? நல்லதைத்தானே செய்கிறோம், என்ன தவறா? இந்த கேள்வியை கேட்டா அவருக்கு நபிகளார் காட்டித்தராத ஒரு நாளையில குறிப்பிட்டு நோம்பு பிடிக்கிறது பாரமாக இருக்காது. நபிகளார் காட்டித்தராத ஒரு தொழுகைய ஒவ்வாதியான தொழுகிறாங்களே மகனுக்கு பின்னால. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, நபிகளார் சொன்னால ஒவ்வாவின் தொழுகை இருக்குது, அது லுஹாவுடைய தொழுகைக்கு இருக்குது. மகரிபுக்கு பின்னால் ஒவ்வாவின் தொழுகை இருக்குதா இல்ல? நபிகளார் சொல்லலையாப்பா, ஏன் தொழுகுறீங்க? நல்லதுதானே அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, நல்லதுதானே? என்ன தவறா என்ற கேள்வி வருமாக இருந்தால் அங்கேதான் நாங்கள் வழிகட்டு போவோம் என்பதை உள்ளத்திலே ஆழமாக நிறுத்திக் கொள்ளுங்கள். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த அடிப்படைகளை உள்ளத்திலே ஆழமாக நிறுத்திக் கொண்டு இன்னொரு விஷயத்தை விளங்குங்கள். நான் உங்களுக்கு ஒரு உதாரணத்தை சொன்னேன், ஒரு தண்ணீர் கூட நிறைந்திருக்கிறது என்றால், அது நிறைந்தது என்றால் அதற்கு பிறகு நாங்கள் தண்ணியை ஊற்றினா ரெண்டு வேலை நடக்கும். ஒன்று, நிறைஞ்சத வேஸ்ட் பண்றீங்க, நிறைஞ்சத வேஸ்ட் பண்றீங்க. ரெண்டாவது என்ன நடக்க போகுது, நீங்க அதற்கு தண்ணியை ஊத்த ஊத்த அங்க இருக்கிறது இல்லாம போகும். ஒரு உதாரணம் சொல்றேன் நான், நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். பரிபூரணமாக்கப்பட்ட இந்த மார்க்கத்தில் நீங்கள் ஒரு பிசினஸை உருவாக்கினால் என்ன நடக்கும் தெரியுமா? ஒரு சுண்ணத்து அழிந்து போகும், ஒரு சுண்ணத்து குடியோண்டி புதைக்கப்படும். ஒன்றிரண்டு சகோதரர்களே, ஒரு அவருக்கு உதாரணம் சொல்லிக் கொண்டு போகலாம். முஸ்லிம் சமூகத்தில் ஒவ்வொரு விதத்துக்கும் ஒவ்வொரு சுண்ணத்து இல்லாம போயிருக்கு. ஒரு சில உதாரணத்தை சொல்றேன் பாருங்க. பாங்குக்கு முன்னால தலவாக்கு உருவாக்கிய சமூகம், பாங்குக்கு முன்னால் தலவாக்கு சொல்ல வேண்டும் என்ற விதத்தை உருவாக்கிய சமூகம் எந்த சுண்ணாவை மறந்தார்கள்? நபிகளால் சொன்னார்கள் தானே, முஹாஜின் சொல்ற மாதிரி பாங்குக்கு பதில் சொல்லி போட்டு என் மீது யாராவது ஒரு விடுத்தம் தலவாக்கு சொன்னால் அவர் மீது அல்லாஹ் 10 விடுத்தம் அருள் புரிகிறான் சொன்னாங்க தானே. இந்த சுண்ணத்து முஸ்லிம் சமூகத்துக்கு தெரியாது. புதைக்கப்பட்டது. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படி ஒன்று ரெண்டு கிடையாது. ஜனாதாவுடைய கடமையை எடுத்து பாருங்கள், ஜனாதாவுடைய கடமையை எடுத்து பாருங்கள். நிறைய முஸ்லீம்கள் நபிகளாருக்கு மாறு செய்கிற இடம் இந்த ஜனாதாவுடைய கடமைகளும் திருமண சட்டங்களும் தான் என்பதை உள்ளத்தில் ஆழமாக நிறுத்திக் கொள்ளுங்கள். ஒரு சில நான் உதாரணங்களை எடுத்துச் சொல்கிறேன், எப்படியெல்லாம் சுண்ணாக்கள் புறக்கணிக்கப்படுகிறது என்பதை நாங்கள் பார்ப்போம். வல்லவன் ரஹ்மான் சுண்ணாவின் முக்கியத்துவத்தை விளங்கி அதை எடுத்து நடப்பவர்களாகவும், விஜயத்தின் விபரீதத்தை விளங்கி அதை தூக்கி எறிகிற மனிதர்களாகவும் என்னையும் உங்களை வாழச் செய்வானாக. அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வஅலா ஆலி ஹிஸ்பில்லாஹ் அம்மா பஅத். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஜனாதாவுடைய கடமை இருக்குதானே, நபிகளால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஏ டு இசட் சொல்லலாம், ஆரம்பத்தில இருந்து கடைசி வரைக்கும் உள்ள எல்லா சட்டத்திட்டங்களையும் சொல்லி தந்த ஒரு வணக்கம் தான் ஜனாதாவுடைய கடமை என்று. இந்த ஜனாதார கடமையில நபிகளால் என்ன சொன்னாங்க தெரியுமா? ஒருத்தர் ஜனாதாவை தூக்கினா, அந்த ஜனாதா என்ன செய்யலாம்? புலம்புதாம். நல்லவராக இருந்தா என்ன சொல்லலாம்? கத்தி மூடி என்னை அவசரப்படுத்துங்க, முப்படுத்துங்க. பாவிகளாக இருந்தா என்ன சொல்லலாம்? எங்கப்பா என்ன கொண்டு போறீங்க, எனக்கு ஏற்பட்ட கை சேதமே சொல்லலாம். இது எப்ப நடக்குது? நபிகளா சொல்றாங்க, நீங்க சந்தூக்க தூக்கி எங்க வச்சா? தோழில வச்சா நடக்கிற நிகழ்வு. எனவே நபிகளா சொல்றாங்க, நீங்க ஜனாதாவை தூக்கினா அவசரப்படுத்துங்க, ஜனாதாவை தூக்கினா அவசரப்படுத்துங்க. என்ன காரணம் தெரியுமா? நல்லதாக இருந்தால், அவர் நல்ல மையத்தாக இருந்தால் அவருடைய நல்லதின் பக்கம் நீங்கள் முற்படுத்துகிறீர்கள். இல்லை அவன் அவசரப்படுத்துங்கப்போ, அவர் அதுக்குத்தான் ஆசைப்படுறாரு. கெட்டவராக இருந்தால் நபிகளா சொல்றாங்க, ஏன் அப்போ ஒரு கெட்டவனை தூக்கி தோல்ல வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, அவசரமா கொண்டு போய் கீழே வைங்கன்றாங்க. இது நபிகளா சொல்லி தந்த ஒழுக்கம் இல்லையா? இது நபிகளா சொல்லி தந்த ஒழுக்கம் இல்லையா? இது ஏன்னா
பலாத்தாவை வச்சு கபன் பண்ணி சந்தூக்குல வச்சு என்ன செய்வாங்க, தூக்கி கொண்டு வந்து முன்னால வச்சு இந்த அறவரைக்கெல்லாம் ஒரு பக்கத்துல பாத்தியாவோட யாசினுக்காரவர், இன்னொரு பக்கத்தால அதனா மஜிலிசுக்காரவர், இன்னொரு பக்கத்தால பெரிய ஹசரத்த பெரிய துவாவுக்கு இன்னொரு 15 நிமிஷம் முடிஞ்சது. விளங்குதா உங்களுக்கு? எங்க நதிகளான சூழல் எங்க போச்சுது? சிந்தனை செய்து பாருங்கள் அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே. தூக்கிய பிறகு ஜனாசா என்ன சொல்லுதுன்றதைய சொல்லி தந்த நதிகளா இருக்கு. என்ன சொல்லி தர முடியல? என்னதுக்கப்பா தூக்கிக்கிட்டு சும்மா போறீங்க? விக்கிர செஞ்சுக்கிட்டு போக நதிகளுக்கு சொல்லி தரது தானே? தலவாத்த சொல்லி கொண்டு போக நதிகளுக்கு சொல்ல இருந்துச்சு தானே? நதிகளா சொல்லி தந்தாங்களா? அப்படி ஒரு வழிமுறையை காட்டி தந்தாங்களா? காட்டி தரல. அது எப்படி வந்தது? வந்தது காரணம் என்ன தெரியுமா? நல்லது தானே செஞ்சா தவறா? அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, நல்லது கிடையாது. நதிகளால் ஜனாதாவை தூக்குகிற பொழுதும் எதையுமே சொல்லி தரவில்லை. எந்த அளவுக்கு சொன்னா நதிகளால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடக்கம் செய்த பிறகு என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இதுவும் ஒரு சுன்னா அளிக்கப்பட்டது. காரணம் என்ன தெரியுமா? ஜனாதாவை அடக்கி போட்டு நதிகளால் என்ன செய்வாங்களாம்? ஒரு உரை நிகழ்த்துவாங்களாம். அது புகாரில் அஹ்மதுல பார்க்க முடியுது. என்ன சொல்லுவாங்களாம்? இஸ்தகஃபிருலியாகீக்கும், உங்களுடைய சகோதரனுக்காக வேண்டி நீங்க துவா செய்யுங்க. உங்களுடைய சகோதரனுக்காக வேண்டி நீங்க துவா செய்யுங்க. ஏனென்றால் அவர் இப்பொழுது விசாரிக்கப்படுகிறார். நபிகளார் என்ன சொல்றாங்க? நபிகளார் தானே சூழத்துல கதவு முதலாவது தவறு. நபிகளார் நல்லபடியா என்பதில் சந்தேகம் இருக்கிறா? இன்னைக்கு நாங்க என்ன ஆசைப்படுறோம்? எங்களை விட சிறந்த ஒரு தர வச்சு என்ன பிள்ளைங்க நான் துவா கேட்கணும் அப்படிதான் ஆசைப்படுறோம். எங்களை விட ஒரு நல்ல மனிதரை வச்சு என்ன மகனுக்கு என்ன செய்யணும்? கஷ்டம் கொடுக்கணும். அதுதானே ஆசைப்படுறோம். எங்க எல்லாரும் விட சிறந்தவர் யாரப்பா? சுவர்க்கத்துல கதவு முதலாவது தட்டவர், ஆலமுடைய மக்களுக்கெல்லாம் தலைவர் நபிகளா சொன்னாங்களே, அந்த முகமது நபி அவர்கள் என்ன சொல்றாங்க? நான் துவா கேட்கிறேன் ஆமீன் சொல்லிட்டு போவான்னு சொல்லல. நபிகளார் என்ன சொன்னாங்க? நீங்க ஒவ்வொருவரும் உங்களுடைய சகோதரனுக்காக மன்னிப்பு தேடுங்கள். இன்னைக்கு என்ன நடந்துச்சு? பெரிய ஹசரத்தை வச்சு துவாவதினாலே வழக்கத்து அப்படி ஒன்று உருவாக்கினாங்க. எந்த சும்மா இல்லாம போச்சு? அடக்கி போட்டு மண்ண போட்டு கொஞ்ச நேரம் இந்த துவா கேட்டுட்டு போவோமே, அந்த சுண்ணத்து இல்லாம போயிடுச்சு. உங்களுக்கு எந்த இடத்தில் ஒரு விக்ரத்து உருவாக்கப்படுமோ அந்த இடத்திலிருந்து சுண்ணாக்கள் கண் பார்வைக்கு முன்னால் குடிதோண்டி புதைக்கப்படும். நடந்திருக்கிற சகோதரர்களே கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். எனவே நபிகளால் செய்யாத நடைமுறைகள் ஜனாதாக்கள் நிறைய புகுந்திருக்கின்றன. ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் ஒவ்வொரு மூமினுக்கும் உள்ள கடமை என்ன தெரியுமா? நபிகளால் ஜனாதாவுக்கு சொன்ன கடமை என்ன? ஆதாரத்தோடு படித்து எங்களுடைய ஜனாதாக்களை செய்வோம். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களை இப்படி நிறைய எடுத்து காட்டலாம். அதே போலதான் இந்த குர்ஆன் ஹதீஸ் பேசுற நாங்க இருக்கிறோம். இந்த ஜனாதால நடக்கிற விதத்தை நல்லா தெரியும். யாருக்கு? குர்ஆன் ஹதீஸ் பேசுற எங்களுக்கு ஜனாதால நடக்கிற விதத்தை தெரியும். விக்ர செய்வது பொதுவானதன் தானே? ஒரு மனுஷன் எந்த நேரத்தில் நினைச்சாலும் எத்தனை தடவையும் செய்யலாம் தானே? ஒரு மனுஷன் நினைச்சா எந்த நேரத்திலும் என்ன செய்யலாம்? எத்தனை தடவையும் விக்ர செய்யலாம். ஆனா ஒரு நேரத்தை குறிப்பிட்டு, ஒரு இடத்தை குறிப்பிட்டு, நபிகளால் சந்தித்த ஒரு நிகழ்வை குறிப்பிட்டு அதில என்ன செய்ய முடியாது? இப்படி ஒரு விக்ர செய்யுங்கள் என்று காட்டி தர முடியாது. இப்ப எனக்கு விருப்பமா இருக்குது, நான் என்ன செய்யணும்? கொஞ்ச நேரம் லாயிலா இல்லதான் விக்ர செய்வோம், பிரச்சனையே கிடையாது. எனக்கு விருப்பமான நேரத்தில் என்ன செஞ்சுட்டு போன விக்ர வணக்கம் விளங்குதா? சுபானால சொல்ல ஆசையா இருக்குது, ஒரு இடத்துல உட்கார்ந்து கொஞ்ச நேரம் சுபானால சொல்லி போவோம், விருப்பம் பிரச்சனை இல்ல, அது வணக்கம். ஆனா நபிகளால் சந்தித்த ஒரு நிகழ்வு ஜனாதாவை அடக்குவதை நபிகளால் சந்தித்தார்களா இல்லையா? ஜனாதா தூக்குற நபிகளால் சந்தித்தார்களா இல்லையா? ஜனாதா தூக்குறதுக்குள்ள ஒழுக்கத்தையும் தூக்கினவரை கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கத்தையும் நபிகளால் சொல்லி தந்தார்களா இல்லையா? அப்படி ஒரு நடைமுறை இருக்கிற பொழுது நாங்க என்ன செய்வோம்? விக்ரங்கள் வணக்கம் தானே, இப்படி ஒன்றை செய்வோம்னா அது பிதேசு. உங்களுக்கு நபிகளால் சந்தித்த ஒரு நிகழ்ச்சியிலே ஒரு பொது வணக்கத்தை கொண்டு வந்து புகுத்துவது பிதேசு. நீங்கள் கூடுதல் செய்ய அது விஜயத்து, அது பாவம். நபிகளால் செய்யாத செய்யறதும் விஜயத்து, நபிகளால் காட்டி தந்த வழிமுறையில உங்க புகுத்துறதும் விஜயத்து. அது எங்க எல்லாருக்கும் விளக்கும் அப்படித்தானே? ஆனா அடுத்த பகுதியில் திருமண வைபவத்துக்கு நீங்க போங்க. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, திருமணம் என்பது வழிமுறைகள் நபிகளால் சொன்னார்கள். யார் திருமணத்தை மறுக்கிறாரோ அவர் என்னை சார்ந்தவர் அல்ல என்று சொன்னார்கள் நபிகளால்.
நபிகளார் நபியாக மாறுவதற்கு முன்னால் ஒரு திருமணம் முடிச்சாங்க. நபியாக இருந்தவங்க 10 திருமணம் முடிச்சாங்க. நபிகளான திருமண சட்டத்திட்டங்களா புகாரி முஸ்லிம் எல்லாம் ஹதீஸ் கிதாபில் வருது. மாறு கொடுத்தது வருது, வடிமா போட்டது வருது, எல்லாம் வருது. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, நபிகளாருடைய வழிமுறையில அல்லது நபிகளால் அங்கீகரித்ததுல அல்லது நபிகளால் சொன்னதுல பெண் வீட்டு சாப்பாட்டுக்கு இடம் வருதா? நபிகளாருடைய திருமண வைபவங்கள பெண் வீட்டு சாப்பாட்டுக்கு இடம் கிடையாது. என்னப்பா பெண் வீட்டு சாப்பாடு கொடுக்குறீங்களே, என்ன சொல்றது? நாங்களும் இஸ்லாமிய சகோதரர்களே, நன்றாக வழங்கிக் கொள்ளுங்கள். திருமணம் என்ற நிகழ்வை நபிகளால் சந்தித்தது மட்டுமல்லாமல் என்ன சாப்பாடு போடுங்கிற வழிமுறையும் காட்டி தந்தாங்க. அப்துல் ரஹ்மான் அவர்களுக்கு ஒரு ஆட்டை அடுத்தாவது வழிமா போடுறாங்க. யாரோ ஒரு போ நாமளுக்கு தானே நபிகளால் ஓடு போட்டாங்க, நபிகளால் திருமணம் முடிச்சாங்க தானே. அதெல்லாம் நீங்க புகாரி முஸ்லிம் ஹதீஸ் கிதாபுல வாசிங்க. நபிகளால் அவரோட வசதி கேட்டு என்ன செய்வாங்க, வழிமா போட்டாங்கன்றத பார்க்க முடியும். இப்படி எல்லாம் தந்த வாழ்க்கையில காட்டி தந்து ஒரு நபித்தோழருக்கு சொல்லிக் கொடுத்த நபிகளாருக்கு என்ன சொல்ல முடியல, என்ன காட்டி தர முடியல? அதே ஒரு பொண்ணுடைய சாப்பாடு கொடுங்கப்பா, ஏன் நபிகளாருக்கு சொல்லி தர முடியல? அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, ஒன்று இது மாற்று மத கலாச்சாரம், மாற்று மத கலாச்சாரம் காப்பி அடிக்கப்பட்ட விவகாரம் பரிமோசம் செய்திருக்கிறோம். மாற்று மதத்தவர்களின் ஒரு சடங்கை, ஒரு சம்பிரதாயத்தை நாங்கள் கொப்பியடித்து செய்து கொண்டிருக்கிறோம். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இரண்டாவது நபிகளாருடைய வழிகாட்டுதலே இருக்கவில்லை. சீதனம், என்னப்பா சீதன சாப்பாட்டு போகலாமா? சீதனம் எடுத்தா உள்ளத்தால வெறுத்துடுங்கோம், ஹராத்த செஞ்சிருக்கிறார். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, என்ன ஒன்னூச விரும்பிதானே கொடுத்தாங்க? அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் ஆண்மகனை பார்த்து சொல்லுகின்றான், மன விருப்பத்தோடு என்ன செய்யுங்கள், மகளை கொடுங்கள் என்று சொன்ன பொழுதோ எப்படி அப்பா இஸ்லாமிய திருமணத்துக்கு பெண் வீட்டார் விருப்பத்தோடு கொடுக்கிறது? அஞ்சு புள்ளகள் இருந்தா அஞ்சு புள்ளகளுக்கும் உயிரோட சமாபிரிக்கோங்கிற மார்க்கத்துல உங்களை பிள்ளைய முடிச்சு கொடுக்கணும்னு நாங்க விருப்பத்தோடு கொடுக்கிறோம். ஏன் ஆம்பளை பிள்ளைய கொடுக்கறது நீங்க? ஆம்பளை பிள்ளைய கல்யாணம் முடிச்சு கொடுக்க கூட உங்க மருமகள் இருக்கிறதானே, அவக்கும் என்ன செய்யுங்க? மருமகளுக்கு கொடுத்த மாதிரி சொத்து கொடுங்கன்னு கொடுக்கல. நீங்க என்ன செய்யறீங்க? சட்டங்கை நிறைவேற்றுகிறீர்கள், சம்பிரதாயத்தை நிறைவேற்றுகிறீர்கள், நதிவழிக்கும் ஒரு நான் ஒரு அனாச்சாரத்தை நிறைவேற்றுகிறீர்கள். நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள், இஸ்லாமிய திருமணத்திலே, நதிவழி திருமணத்திலே பெண் வீட்டு சாப்பாட்டு கிடம் கிடையாது. நபிகளால் காட்டி தந்த இஸ்லாமிய சாப்பாட்டு முறை வழிமாறான். என்ன சொல்லுவாங்க? சாப்பாடு கொடுக்கிறது என்ன நல்லதுதானே, நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். சாப்பாடு கொடுக்கிறதுதான் இஸ்லாத்தில் சிறந்தது. நபிகளா சொன்னாங்க, நபிகளார் மதீனாவுக்கு வந்த நேரத்தில் ஒரு யூதர் வராரு, வந்து கேட்டார் அல்லாஹ்வின் தூதரே, ஐயோ இஸ்லாமிய அபுதல் இஸ்லாத்தில் கண்ணதானம் செய்வார்கள் வந்திருக்கிறது. அதே நேரத்தில் நரகவாசிகள் காபியர்களுடைய பண்பை பார்த்தா அவர்கள் சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க, சாப்பாடு கொடுக்கறது தூண்ட மாட்டாங்க, எச்சரிக்கை பண்றாங்க. எனவே சாப்பாடு கொடுக்கறதும் ஒரு பொது வணக்கம் தான். நீங்க என்ன செய்றீங்க? இன்னைக்கு ஜும்மாவுக்கு வந்து பாக்குற புதிய முகம் விளங்குது. இன்னைக்கு அவரை கூட்டிகள் போய் சாப்பாடு கொடுக்கணும், இது வணக்கம் விளங்குதா? இது உங்களுக்கு நினைச்ச நேரத்தில் செய்யலாம். உங்களுக்கு ஒரு நாள் லீவா இருக்கிறா, ஊர்ல உள்ள 10 ஏழையை கூப்பிட்டு சாப்பாடு கொடுக்கணும்னா இது சுவனவாசிகள் செய்ய ஒரு வணக்கம் விளங்குதா உங்களுக்கு? அதுல சந்தேகம் கிடையாது. ஆனால் ஒரு நாளை குறிப்பிட்டு எப்படி நபிகளால் பிறந்த தினம், அது ஒரு சாப்பாடு. மையத்தில் அப்துல் காதர் ஜீலானி பிறந்த தினம், அது ஒரு சாப்பாடு. திருமணம் முடிச்சா பொம்முடவுக்கு போன தினம், அதுல ஒரு சாப்பாடு கிடைச்சதா இல்லையா? அன்பா இஸ்லாமிய சகோதரர்களே, நபிகளால் சந்தித்த நிகழ்வுகளில் பொது வணக்கத்தில் ஒன்றை கொண்டு வந்து நாங்கள் சேர்ப்பதும் விதத்து தான் என்பதை உள்ளத்தில் ஆழமாக நிறுத்திக் கொள்ளுங்கள். எனவே அன்பா இஸ்லாமிய சகோதரர்களே, சுருக்கம், நாங்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ், முகமது என்பது அல்லாஹ்வுடைய தூதர் என்று வைத்திருக்கிறோம். என்ன காரணம்? வணக்கத்தை எப்படி செய்ய வேண்டும் என்று காட்டித் தருகிற அதிகாரம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். எனவே ஒரு சுபஹான் அல்லாஹ் சொன்னாலும் அல்லது ஒரு ஹஜ் செய்தாலும் நபிகார செய்தார்களா, செய்திருந்தால் எப்படி செய்தார்கள் என்று பார்ப்போம். அதிலே கூட்டுதல் செய்யவும் முடியாது, குறைவு செய்யவும் முடியாது, நபிகளால் செய்யாததை செய்யவும் முடியாது. செய்தால் என்ன நடக்க போகுது சகோதரர்கள்? மறுமை பாக்கியங்கள் இழக்க வேண்டி வரும். ஏன் நான் ஆரம்பத்திலே சொன்ன அந்த ஹதீஸ் என்ன சொல்லுது? பித்ரத்துகள் அனைத்தும் வழிகேடு, வழிகேடுகள் அனைத்தும் நரகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். நரகத்துக்கு போயிருந்தா நானும் நீங்களும் வாழ்றோம். வித்தியத்தை செஞ்சு நரகத்துக்கு போயிடப்படாது. நரகத்துக்கு போறதுக்கு முன்னாள் நிகழ்வு தெரியுமா? நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மறுமையாளர் கொடுக்கப்படக்கூடிய மிகப்பெரிய பாக்கியம் என்ன தெரியுமா? நபியே, உமக்கு நாம் கௌசர் என்ற நீர்த்தடாகத்தை கொடுத்திருக்கிறோம்.
கோசரம் என்றால் சொல்கிறானே, அந்த கோசர் என்ற நீர்த்தராகம் நபிகளாருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பாக்கியம் சகோதரர்களே. அதுல சிறப்பான தெரியுமா, மதுமை நாளையில தலையுச்சியில சூரியன் கொண்டு வந்து நிறுத்தப்படும், காலுக்கு கீழான வியர்வை கொதித்துக் கொண்டிருக்கும். இந்த சந்தர்ப்பத்தில் என்ன நடக்கும் தெரியுமா, எல்லாரும் ஓடுவாங்க, முகமது நபிகிட்ட ஓடுவாங்க. என்ன தெரியுமா, அந்த ஹவுதல் கோசர் ஒரு மிடர் தண்ணீர் குடிப்போம். குடித்த நபிகளால் சொன்னார்கள், ஒரு மிடர் குடித்தவனுக்கு அதற்கு பிறகு தாகமே வரமாட்டார் என்று சொன்னார்கள். நபிகளார் என்ன செய்வாங்களாம், பார்வர்களுக்கெல்லாம் தண்ணியை எடுத்தெடுத்து கொடுப்பாங்களாம். இப்படி கொடுக்கக்கூடிய நிலையில் ஒரு கூட்டத்தவர்கள் வருகிற பொழுது அவர்களுக்கும் நபிகளாருக்கும் இடையில் திரை போடப்படுமாம். நபிகளால் சொல்வார்களாம், என்னுடைய உம்மத்தவர்கள் என்னுடைய உம்மத்தவர்கள், என்னுடைய தோழர்கள் என்னுடைய தோழர்கள், எனக்கு அறிமுகமானவர்கள் என்னுடைய அறிமுகமானவர்கள். இப்படி பலவிதமான வார்த்தையில வருது. அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, நபிகளாருக்கு சொல்ற பதில் என்ன தெரியுமா, நபி அவர்களே நீங்கள் மரணித்த பிறகு அவர்கள் மார்க்கத்தில் என்ன கையாடல் செய்தார்கள் என்பது உங்களுக்கு தெரியாது, மார்க்கத்தை எப்படியெல்லாம் மாற்றினார்கள் என்பது உங்களுக்கு தெரியாது, அவர்கள் நீங்கள் மரணித்த பிறகு இஸ்லாத்தை விட்டு எப்படி புறமுதல் காட்டி போனார்கள் என்பது உங்களுக்கு தெரியாது என்ற வார்த்தைகளை கொண்டு நபிகளாருக்கு சொல்லப்படும். முருத்தத்துகளாக மாறியிருந்தாலும் சரி, மார்க்கத்திலே மாற்றத்தை ஏற்படுத்தியிருந்தாலும் சரி, அவர்கள் எல்லோருக்கும் சொல்லப்படுகிற எச்சரிக்கை ரஹ்மத்துல்லில் ஆலமீன். அகிலத்தவர்கள் அனைவருக்கும் இரக்கம் காட்டுகின்ற ஒவ்வொரு மனிதரும் சுவனம் உடைய வேண்டும் என்று ஆசைப்பட்ட அந்த நபிகளார் அந்த கட்டத்தில் என்ன சொல்வாங்க தெரியுமா, அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாக்க வேண்டும், என்னுடைய மார்க்கத்தை மாற்றியவர்களை தூரப்போங்கள் விளைவிப்போங்கள் என்று நபிகளார் விரட்டுவார்களாம் சகோதரர்களே. மறுமை நாளையில நபிகளார் விரட்டினால் என்னுடைய நிலை என்ன, உங்களுடைய நிலை கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். இந்த ஒரு மோசமான நிலை எனக்கும் உங்களுக்கும் வரக்கூடாது என்பதற்குத்தான் விஜயத்தை எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டும், சுண்ணாக்களை வாழ்க்கையிலே கடைபிடித்து நடந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படை விடயத்தை புரிந்து கொள்ளுங்கள். அதிலும் விசேஷமாக ஜனாசா நிகழ்வுகள், மையத்தில் திருமண வைபவங்கள் மிக கவனமாக கையாளப்பட வேண்டும் என நிறைய சந்திக்கிற நிகழ்வுகள். எனவே அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, நானும் நீங்கள் இந்த உலகத்திலே வாழ்கின்ற பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற அந்த கலிமாவின் அடிப்படையில் அல்லாஹ்வுடைய கட்டளை அல் குர்ஆனும் நபிகளாருடைய வாழ்க்கை வழிமுறை அஸ்ஸுன்னாவும் எங்களுடைய அடிப்படைகள் என்பதை உள்ளத்தினால் உறுதி கொண்டு நாவினால் மொழிந்து வாழ்க்கையிலே அமுல்படுத்துகின்ற உண்மையான முஸ்லிம்களாக வாழ்ந்து அதே இஸ்லாத்தில் மரணிக்க முயற்சி செய்வோம். வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் எல்லா ஈமானிய உறவுகளுக்கும் அந்த பாக்கியத்தை தர வேண்டும். வாஆஃகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். اللهم صل على محمد وعلى آل محمد.